அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு மகா வில்வத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வில்வம் என்றாலே சிவனுக்குரிய ஒரு மகா அபிஷேக பொருள். இந்த வில்வம் இல்லாமல் சிவனுடைய பூஜைகளானது நிறைவேறுவதில்லை. அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த வில்வத்திலேயே மகா வில்வம் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், அது மகத்துவம் அதிகமாக இருப்பதனால், வில்வ இலைகளிலேயே மகத்துவம் அதிகமாக இருப்பதனால் காரணமாகத்தான். இதில் சாதாரணமாக வில்வம், மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சர்க்கரை வில்வம் என்று பல வகையான வில்வங்கள் இருக்கிறது. இதில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வில்வமும் மகா வில்வமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதனுடைய ஓடுகளை, அதாவது அந்த மகா வில்வத்தினுடைய ஓடுகள் இருந்தது தான் ருத்ராட்சத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரிங்கு போன்ற ஒரு அமைப்பை செய்து போடுகிறார்கள். அப்பொழுது தான் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் என்பதற்காக நாம் ஏற்கனவே ருத்ராட்சத்தை பற்றி போட்டிருக்கிறோம். ருத்ராட்சத்திற்கு மத்தியில் பயன்படுத்தக்கூடிய ஓடானது வில்வத்தினுடைய ஓடு தான். மேலும் இந்த மகா வில்வத்திற்கு மகாமூலி, மகாவில்லி என்று கூட பெயர் இருக்கிறது. இந்த மூலிகைகளை, அதாவது இதனுடைய இலைகளில் மருத்துவ பயன் என்னவென்றால், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 4048 வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மகாசக்தி இந்த வில்வத்திற்கிறது. இந்த வில்வத்தை அரைத்து அல்லது காய்ச்சி இதனுடைய கஷாயங்களோ அல்லது பத்து போடுவதோ அல்லது உள்ளுக்கு சாப்பிடுவதோ எதை செய்தாலும் இப்படி தான் சாப்பிட வேண்டும் என்றில்லை. அதை பயன்படுத்துவது தான் முக்கியமான விஷயம். பொடியாக செய்து இதை நாம் நம்முடைய மருத்துவ பயனுக்கு எந்த விஷயத்திற்கிறன்றாலும் நாம் பயன்படுத்தலாம். இது முக்கியமாக இரத்த சுத்திகரிப்பை முதலில் செய்கிறது. எனவே இரத்த சுத்திகரிப்பாகிவிட்டாயே உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளில் முழு சதவீதம் சரியாகிவிடும் என்பது எல்லா மருத்துவ நபர்களுக்கும் தெரியும், எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் தெரியும். மேலும் இந்த மகா வில்வமானது சாதாரண வில்வத்தை விட இலைகளும் பெரிதாக இருக்கும், அதே சமயம் காய்களும் பெரிதாக இருக்கும். பார்த்தாலே, அதை பார்த்தாலே தெரியும், மிக அற்புதமாக இருக்கும். இது சாதாரண வில்வத்தை விட 100 மடங்கு அதிகமாக மருத்துவ பயன் கொண்டதனால்தான் அதற்கு மகா என்ற ஒரு பொருள் உண்டு. அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருந்தால் அதற்கு திரு என்று நாம் போடுவோம். அந்த நட்சத்திரங்களிலேயே திருவோணம், திருவாதிரை என்று சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரிய நட்சத்திரம் வரும்பொழுது அதை திரு என்று சொல்லுகிறோம் இல்லையா? இதே போல, அதாவது கோயில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி அந்த பெயரை வைத்தே அதனுடைய மதிப்பை நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட மகா வில்வமானது மிக மிக சக்தி வாய்ந்தது. அதை கண்ணாலே பார்த்தாலே நம்மளுடைய கர்மாக்கள் போகும் என்று ஆன்மீக நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. தேவலோகத்தில் 5 தருக்கள் என்று சொல்லுவார்கள், அதாவது 5 விசேஷமான மரங்கள், தெய்வத்திற்குரிய மரங்கள் என்று சொல்லுவார்கள். அதில் முக்கியமாக இடம் பெற்றிருப்பது இந்த மகா வில்வ மரம் தான். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்தது. மேலும் மகா வில்வத்தினுடைய பட்டையும் ஆவாரம் பூனுடைய பட்டை மற்றும் பூக்கள் இவைகளெல்லாம் சேர்த்து கொதிக்க வைத்து நாம் தினமும் காலை மாலை அதை பருகி வந்தால் சர்க்கரை நோய் மிக எளிதாக குணமாகும். அனைத்து நோய்களும் குணமாகும், அதிலும் குறிப்பாக இப்பொழுது அநேக நபர்களிடம் சர்க்கரை நோய் அதிகமாக காணப்படுகிறது. நாம் கூட இந்த மருந்துகளை செய்து பேக்கேஜாக விற்பனை செய்து வருகிறோம். அதிகமான நபர்கள் நம்மிடம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய சிசியர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள். யாருக்கும் நம்முடைய தன்மைகளை தெரிந்தால் தானே வாங்குவார்கள். ஏனென்றால் இந்த காலத்தில் போலிகள் அதிகம். எனவே நம்முடைய சிசியர்கள் அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகா வில்வத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் எங்களுக்கு உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அளிப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட மகா வில்வத்தை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.